ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்க நியாஸ் ப்ளாஸ், நான் உங்கள் நியாஸ். ஸோ நிறைய பேர் கேட்டிங்க, என்னடா கேரள விலாக் வருமா இல்லை வராமல் அப்படியே போயிருமான்னு கேட்டிங்க. ஸோ இது ஒரு விலாகுன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளா தந்தூரி தான் பண்ண போகிறோம். எத்தனை கோழின்னு பார்த்தீங்கன்னா 5 கோழி பண்ண போகிறோம். ஏன்னா விலாக் பண்ணுறதுக்கு வெளியே அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா கோவிட் சுச்சுவேஷனால் நிறைய இது பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் வெளியே போக முடியாது. நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக அந்த ஒரு கேரளா தந்தூரி சிக்கன் 5 கோழி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம், எந்தெந்த ஃபார்மெட்டில் பண்ணுறோம், நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் போடுவேன். ஸோ வீடியோ பற்றி லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க வேலைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீ கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும். ஸோ காய்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் டப்பிங் தான் பண்ணுறோம். ஏன்னா அன்றைக்கி டைமில் மைக் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாங்கள் கறியை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த கிளிப்லாம் எடுக்க முடியலனா வந்து அதில் ஃபுல்லாக கோவிட் இது சுச்சுவேஷனால் ஃபஸ்ட்டு கறி வாங்கினோடனே நல்லா கழுவிக்கணும். ஏன்னா அது மெயின், ஏன்னா 5 கோழினாலும் நல்லா கழுவி நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். ஏன்னா அது ரொம்ப ஹைஜீனிக்கானது. காய்ஸ், இப்போ வந்து 5 கோழியை கழுவி முடிச்சாச்சு. ஸோ கழுவிட்டு இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறோன்னு கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்கவங்க லைக் பண்ணிட்டு பார்த்துட்டே போங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த தந்தூரி சிக்கனுக்காண்டி தேவையான இன்க்ரீடியன்ஸ் பச்சை மிளகா, மல்லி, புதினா, அதை அரைச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே போங்க. சொல்ல முடிய சஸ்பென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நல்லா கழுவிக்கணும், அதுவும் ஹைஜீனிக் தான். ஸோ நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகா, மல்லி, புதினாவை அரைச்சி வச்ச அந்த சட்னி இல்லைன்னா எதனால சொல்லிக்கலாம். ஸோ அரைச்சி காய்ஸ், இப்போ வந்து எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அதுக்குள்ள ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து வந்து தான் இருப்பீங்க, பார்த்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்த்து லைக் பண்ணி வீடியோ பார்த்துட்டே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து எல்லாமே அது மேக்னெட் ஆகி ஃப்ரிட்ஜ்லாம் தூக்கி வச்சாச்சு, எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ நாங்கள் பண்ண போகிற நேரத்தில் பார்த்து கரெக்டாக மழை வந்து பெஞ்சிச்சு. ஸோ மழை பெஞ்சாலும் ரொம்ப ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு, ஒரு இதாக ஆகி போச்சு. அது ஒரு டென்ஷன் ஆகிட்டு. ஸோ மழை விட்டதுக்கப்புறம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நீங்கள் பின்னாடி பார்த்தாலே தெரியும், விறகுலாம் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எரிக்கிறது மட்டும்தான் வேலை. ஸோ எரிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ லாஸ்ட் டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ மேக்னிஃபைங் மேக்னேட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் டேஸ்ட் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வீடியோக்கு தொடர்ந்து பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க.
டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். மணி பார்த்தா 9:10 நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ஜூஸிங்காக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எதுவுமே வர சொல்ல முடியாது, வேற லெவலாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஃபார்மட் போட்டேங்க உங்களுக்காண்டி ஒரு பாய். ஸோ காய்ஸ், டைம் பார்த்தாலே மணி 9 ஆகிட்டுப்பா, கண்ணு என்ன எரிய முடியல, தாங்க முடியல. ஸோ பார்த்தா எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. நான் இப்போ இதுக்கு ஃபைனல் டச் காமிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக பார்க்குறேன். ஸோ பாய்.